महाभारतम 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 भूमियिल धर्मम निलक भूमियिल अन्बु तलक अवनियिल अधर्मम अगल आंडवन वंदान अगमगिर महाभारतम 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 पांडवर तुन्वं पोक पांजाली मानं काक पाले वियंद पार्क परंदामन वंदान वळितीर्क महाभारतम 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 महाभारतम। ஆனந்த சந்திரிக்கையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல பீஷ்மரின் தம்பியான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக பீஷ்மரே காசி மன்னரின் மூன்று அரசகுமாரிகளை சுயம்பரத்தின் போது கவர்ந்து வந்தார். அப்போது அம்பை மட்டும் சால்வன் என்ற அரசகுமாரனை விரும்பியதாக சொல்ல அவளை பீஷ்மர் சால்வனிடம் அனுப்பி வைத்தார்னு கேட்டோம். அம்பைக்கு தான் விரும்பிய வாழ்க்கை கிடைத்ததா தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். ஆறாவது அத்தியாயம், சிகண்டியாகிய அம்பை. அம்பை சால்வனிடம் சென்றாள். நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினோம் என்பதை அறிந்த பீஷ்மர் என்னை உன்னிடம் அனுப்பியுள்ளார், சாஸ்திரப்படி விவாகம் செய்து கொள் என்றாள். அதற்கு சால்வராஜன், அரசர்களுக்கு மத்தியில் பீஷ்மர் என்னை ஜெயித்து உன்னை வசப்படுத்தி சென்றார். நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ அவரிடமே திரும்பி போய் அவர் ஆணைப்படி செய் என்று சுவற்றில் எரிந்த பந்து போல அவளை திருப்பி அனுப்பிவிட்டான். ஹஸ்தினாபுரம் வந்து பீஷ்மரிடம் அம்பை விஷயத்தை சொன்னாள். பீஷ்மர் விசித்திர வீரியனிடம், சால்வன் அம்பையை மணக்கவில்லையே, நீ இவளை திருமணம் செய்து கொள்ள தடை ஏதும் இல்லையே என்றார். அதற்கு விசித்திர வீரியன், பிற ஆணின் மேல் மனம் செலுத்தின ஒரு கன்னிகையை நான் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டான். தான் விரும்பும் பெண்ணை விட தன்னை விரும்பும் பெண்ணைத்தானே ஆண்கள் மணக்க விரும்புவார்கள். பிறகு அம்பை பீஷ்மரிடம், எனக்கு இப்போது வேறு வழியே இல்லை, நீர்தானே என்னை சிறைப்படுத்தி எடுத்து வந்தீர், எனவே என்னை நீரே விவாகம் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றாள். பீஷ்மர், அடைக்கலம் கொடுக்கலாம், திருமணம் செய்து கொள்ள முடியுமா? எனவே பீஷ்மர், நானோ கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவன், என்னால் சத்தியத்தை மீற முடியாது என்றார். இப்படியாக சால்வனிடமும் பீஷ்மரிடமும் மாறி மாறி அலைந்து பிறகு ஒரு வழியையும் அடைய முடியாமல் மனம் நொந்து வருந்தினாள். பீஷ்மரிடம் கோபம் வந்தது. பல நாட்டு மன்னர்களிடம் போய் தனக்கு நேர்ந்த நிலையை கூறி பீஷ்மரிடம் போர் செய்யும்படி வேண்டினாள். ஆனால் யாருக்கும் பீஷ்மரை எதிர்த்து கொள்ளும் தைரியம் வரவில்லை. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்களே, அதே போல முருகப்பெருமானை வேண்டி தவம் இருந்தாள். முருகனும் அவள் முன்னே தோன்றி அவளுக்கு ஒரு வாடாத ஒரு தாமரை மாலையை கொடுத்து, இதனை எவன் அணிந்து கொள்கிறானோ அவன் பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாவான் என்று வரமளித்தார். அம்பை மீண்டும் பலரிடம் மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரை எதிர்த்து போரிடுமாறு கேட்டு பார்த்தாள். யாருக்கும் தைரியம் வரவில்லை. கடைசியாக துர்பதராஜனிடம் போய் கேட்க அவனும் மறுத்துவிட்டான். மன விரக்தி அடைந்து அந்த மாலையை துர்பத மன்னனின் அரண்மனையின் வாயிலில் தொங்கவிட்டு வனத்திற்குள் சென்று விட்டாள். முருகன் கொடுத்த வாடாத தாமரை மாலை பல ஆண்டுகளாக தன்னை யார் அணியப் போகிறார் என்று காத்திருந்தது. வனத்திற்கு சென்ற அம்பை அங்கு வாழும் தபோ முனிவர்களிடம் தன் நிலைமையை சொல்லி அழ, அவர்கள், பரசுராமர் பீஷ்மரை எதிர்த்து போர் செய்யும் தகுதி கொண்டவர், அவரை போய்ப்பார் என்று அனுப்பி வைத்தனர். பரசுராமரும் அவள் மேல் இரக்கம் கொண்டு பீஷ்மரிடம் போர் புரிந்தார். இருவரும் சமமான வீரர்கள், எனினும் அம்பையின் துர்பாகியமோ என்னவோ முடிவில் பீஷ்மரே வெற்றியடைந்தார். பரசுராமர் அம்பையிடம், என்னால் முடிந்ததை செய்தேன், நீ பீஷ்மரை சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்றார். அம்பைக்கு கோபமும் துயரமும் தாங்க முடியவில்லை.
அவள் இமயமலைக்கு சென்று பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்தாள். பரமேஸ்வரனும் அவள் முன்னே தோன்றி, நீ இன்னொரு பிறப்பு அடைவாய், அதில் பீஷ்மர் உன்னால் மரணமடைவார் என்று வரம் தந்தார். கால தாமதமின்றி உடனே மறுபிறவி அடைந்து பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நெருப்பை மூட்டி அதில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அவளே துருபத மன்னனுக்கு மகளாக பிறந்தாள். சில ஆண்டுகளுக்கு பின் அரண்மனை வாயிலில் தொங்கிக் கொண்டிருந்த தாமரை மாலையை எடுத்து அணிந்து கொண்டாள். அத்தனை ஆண்டுகளாக மக்களும் மன்னரும் தொட பயந்த மாலையை அவள் அணிந்து கொண்டிருப்பதை பார்த்த துருபத மன்னன் அரண்டு கலங்கி போய்விட்டான். உடனே தன் மகளை அரண்மனையிலிருந்து அப்புறப்படுத்தி வனத்திற்கு அனுப்பிவிட்டான். வனத்திற்கு சென்ற துருபதனின் மகளாகிய அம்பை மீண்டும் தான் ஆணாக வேண்டும் என்று தவம் இருந்து அந்த வரத்தையும் பெற்று ஷிகண்டி என்னும் வீரனாக மாறிவிட்டாள். மாவீரன் ஷிகண்டி எப்படி பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாகிறான் என்பதை யுத்தத்தின் போது பார்க்கலாம். 6வது அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஷிகண்டி ஆகிய அம்பையின் வாழ்க்கையில தான் எத்தனை துயரங்கள். காதலித்த சாளுவரசன் கைவிட்டான். தான் வேண்டிய வாழ்க்கை கிடைக்காததற்கு பீஷ்மர் தான் காரணம்னு அவன் நினைச்சது சரியா? அதற்காக அவரை கொல்ல வேண்டும் என்ற பழி உணர்ச்சியில தவம் இருந்து சிக்கண்டியாக உருவெடுத்து தயாராகிறாள். நடக்க போவது என்ன? அடுத்து பல சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வரப்போகும் அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன் மகாபாரதம் 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 ராதே கண்டான் உளகுளிர கீதை சொன்னான் புலனுணர கோபியர் கூட்டம் புனை சூழ கோவிந்தன் வந்தான் அருள் பால கோவிந்தன் வந்தான் அருள் பால கோவிந்தன் வந்தான் அருள் பால கோ